ஸ்ரீரங்கத்து தேவதைகள் மஞ்சள் சட்டை. லால்குழி பாசஞ்சரில் பெட்டிக்கு பெட்டி தினசரி வியாபாரங்கள் நடக்கும். இஞ்சி மரப்பா, வேர்க்கடலை, அண்ணா கயிறு, பாச்சா உருண்டை, நாடா போட்ட பட்டாப்பட்டி டிராயர், கத்தரிக்கோல், கத்தி போன்ற வஸ்துக்கள், புருவத்தில் தடவ குல்கந்து, சென்ட் போன்ற வாசனாதி திரவியங்கள், நோட்டு புத்தகங்கள், இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கும் புத்தகங்கள், பேனா எதுவும் கிடைக்கும். நிறைய பேரம் பேசலாம். டவுன் ஸ்டேஷன் வரும் வரை வாக்குவாதம் நடக்கும். கடைசியில் சிறு வியாபாரி இறங்கும் முன் கெட்ட வார்த்தை சொல்லிவிட்டு போவான். பால் வியாபாரிகள் வாழைத்தார், வாழை இலைக்கட்டு, கரிகாய், அரிசி, பருப்பு, கீரை போன்ற பலதரப்பட்ட வியாபாரிகள் திருச்சியின் நுகர்வோர் பொருளாதாரத்தின் நரம்பாக இருப்பவர்கள். அந்த பேசஞ்சரில் தான் பயணம் செய்வார்கள். மற்றொரு பெட்டியில் லைட் மியூசிக், ஹார்மோனியம் வைத்து கொண்டு ஒருவர் இனிமையாக பாடுவார். கூடவே டோலக் வாசிப்பார்கள். வெயிருக்கேற்ற நிழல் உண்டு என்ற பானுமதி கண்டசாலா பாடிய பாட்டை பாதி பாடிக்கொண்டிருக்கும் போது அந்த பிச்சைக்காரன் பெட்டி தாவி வந்து வயிற்றில் பயங்கரமாக அடித்து சத்தம் பண்ணி கொண்டே தாளம் போட, அவன் அருகே ஒரு சிறுமி, ஐயா சிறு பெண், ஏழையின் பால் மனமிறங்காதா என்று பாடுவாள். நான் சொல்வது ஸ்ரீரங்கம் ரயில் நிலையம். கார்ட் லைனில் மீட்டர் கேஜில் இருந்த சமயம், நீராவி இன்ஜின்கள் சமயம். அதுவும் அந்த பாசஞ்சருக்கென்று சோனி இன்ஜின், புகையும் நீராவியும் பிரமாதமாக கக்குமே ஒழிய வேகம் பிடித்து நான் பார்த்ததே இல்லை. அதனால்தான் ஒரு நாள் அதில் மோஷனில் ஏற போந்தேன். அது பற்றி அப்புறம். சாதாரணமாக புறப்படும் போதே சக்கரங்கள் கொஞ்சம் வழுக்கும், பெரிசாக சுவாசிக்கும், பலவிதமான முக்கல் சத்தங்கள் கேட்கும். அந்த இன்ஜினை இப்போது டெல்லி மியூசியத்தில் பார்க்கலாம். ஆஃபீஸர் ட்ரெயினில் தான் ப்ரொஃபஸர் பெருமாள் ராஜை முதலில் சந்தித்தேன். ஒரு முறை தள்ளி வைக்கப்பட்ட அரை வருட பரீட்சைக்கு அவசர அவசரமாக கடைசி நிமிஷம் வரை படித்து கொண்டிருந்ததால் 9 மணி சங்கு ஊதியதை கவனிக்கவில்லை. பாட்டி சொன்னாள், ஏண்டா இன்னைக்கு காலேஜ் லீவா? உண்டு பாட்டி, போகணும் பாட்டி. சங்கு ஊதியாச்சு, ஃபுல் சுட்டு ஐயங்கார் கூட போயாச்சே. ஐயங்கார் குடுமி பறக்க சென்று விட்டார் என்றால் அதன் பின் ரயிலை பிடிக்க சான்ஸே இல்லை. ஐயோ பாட்டி, இன்னைக்கு எனக்கு பரீட்சை. தூரத்தில் ஏ என்று லால்குடியின் குரலும் கேட்டது. எதையோ அள்ளி போட்டுக்கொண்டு சகலங்களையும் சேகரித்து கொண்டு இறைக்க இறைக்க ஓடினேன். ஹைஸ்கூல் வாசலிலேயே லால் லெவல் கிராசிங் வந்துவிட்டது. அன்றைக்கு பார்த்து தாமதம் இல்லாமல் கிளம்பி நான் போய் சேருவதற்குள் ரயில் புறப்பட்டு வேகம் பிடிக்க ஆரம்பித்து எல்வி தெரிய ஆரம்பித்து நான் கூடவே ஓடினேன். எனக்கு ஓடுகிற ரயிலில் தொத்தி ஏறி பழக்கமே இல்லை. எத்தனையோ பிச்சைக்காரர்களும் வியாபாரிகளும் சக மாணவர்களும் தினம் செய்யும் காரியம்தான். எனக்கு பயிற்சி இல்லாததால் பரீட்சை தவறவிட்டால் என்ன ஆகுமோ என்ற கிளியில் பைத்தியக்காரத்தனமாக கம்பியை பிடித்து ஏற முயற்சித்தேன். நல்ல உயரம். ஒரு தடவை என்னை ரயில் இழுத்து ஒரு விசிறு விசிறியது. நான் காலி என்று நினைத்தேன். நல்ல வேளை, கதவருகே நின்றவர் என்னை அப்படியே அணைத்து உள்ளே இழுத்து விட்டார். இல்லையேல் இந்த கதையை எழுதியிருக்க முடியாது. என்ன தம்பி இத்தனை அவசரம்? ரயில் போயிட்டா பரீட்சை போயிடும். உயிர் போயிருக்குமே தம்பி. பெருசாக மூச்சு விட்டு கொண்டேன். ஹா ஹா என்றேன். ஃப்ளாஸ்கிலிருந்து காஃபி கொஞ்சம் மூடியில் கொட்டி கொடுத்தார். இனிமே இந்த மாதிரி செய்யாதே என்றார் என்னை காப்பாற்றியவர். ஐயா உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரில. உன் பேர் என்ன? சொன்னேன். என் பேர் பெருமாள் ராஜ். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே சமய வரப்ப சொல்றேன். நீ ஸ்ரீரங்கம் தானே? ஆமா. அவருக்கு 30 வயது இருக்கலாம். கையில் கருப்பு ரெக்ஸின் பெட்டி வைத்திருந்தார். அமெரிக்கன் கிராப், பென்சில் மீசை வைத்து சந்திரலேகாவில் ரஞ்சன் போல ஷோக்காகத்தான் இருந்தார். கண்களில் லேசாக மை தடவினார் போல இருந்தது. எலுமிச்சை மஞ்சளில் பளிச்சென்று சட்டை அணிந்திருந்தார். அதன் கழுத்தில் ஒரு போட்டை பட்டாம்பூச்சி போல இருந்தது. ஒரு கால் ஏதாவது சர்க்கஸில் யானை சிங்கம் பழக்குபோராக இருக்குமோ என்று யோசித்தேன். திருச்சிக்கு ஜெமினி சர்க்கஸ் போன மாசமே வந்து போய்விட்டதே. நான் வாளாடியிலிருந்து தினம் வரேன். வாளாடி புள்ளம்பாடி எங்கிருக்கு தெரியுமா? நான் கொள்ளிடம் பாலம் தாண்டி வடக்கே பிச்சாண்டார் கோயில் கூட போனதில்லை. ஸ்ரீரங்கத்தில் எந்த வீதி? கீழே சித்திர வீதி. ஸ்ரீனிவாச நகர்னு ஒரு காலனி இருக்கா? ஆமாம், லெவல் கிராசிங் தாண்டி. ஏன்? சும்மாதான். மறுதினம் வண்டியின் வாசலில் நின்று கொண்டு என்னை வரவேற்றார். அதே மஞ்சள் சட்டை, பட்டாம்பூச்சி டை. என்னை பார்த்ததும், ரங்கராஜி இங்கே வா. என் பேர் ரங்கராஜி இல்லைங்க, ரங்கராஜன். எனக்கு நீ ராஜி தான். ஒரு முறை பிராக்டிக்கல் கட்டடித்து விட்டு கெய்டியில் ஆவாரா பார்த்து விட்டு திரும்பும்போது பாட்டிக்கு லேட் ஆகிவிட்டதே, என்ன காரணம் பாக்கியிருக்கிறது என யோசித்து கொண்டே நடந்து கொண்டிருந்தேன். தெப்பக்குளத்துக்கு அருகில் ராஜி என்று குரல் கேட்டது. தெப்பக்குளத்தின் சுற்றுச்சுவர் அருகில் வெட்டவெளியில் உயரமான ஒரு ஸ்டாண்டின் மேல் பெட்டி வைத்து கொண்டு ஒரு பெரிய லைசன்ஸ் வைத்து கொண்டு கைரேகை பார்த்து கொண்டிருந்தார் ப்ரொஃபஸர் பெருமாள் ராஜ், MIAA. 4-5 பேர் காத்திருந்தார்கள். அவர்களிடம் ஆளுக்கு 4 அணா வாங்கி கொண்டு லென்ஸ் மூலம் கையை திருப்பி திருப்பி பார்த்துவிட்டு லேசாக புன்னகைத்து விட்டு தியானம் போல கண்ணை மூடிக்கொண்டிருந்து விட்டு மடை திறந்த பிரசங்கம் போல்
இஜாதகருடைய கையில் தனரேகையும் ஆயுள் ரேகையும் வலுவாக இருப்பதால் சமீபத்தில் ஏற்பட்ட உடலழற்சி மூலம் பௌத்திரம், ஃபிஸ்டுலா போன்ற உபாதைகள் அனைத்தையும் விலகிப்போய் வரும் தை மாதத்துக்குள், அதாவது ஜனவரி 14 வடக்கே இருந்து நல்ல செய்தியும் வரவேண்டிய பணங்கள், குத்தகை பணங்கள், சம்பளங்கள், கொடுப்பினைகள் அனைத்தையும் வரும் என்று ஃபுல் ஸ்டாப் இல்லாமல் சொன்னார். கொடுத்த 1 ரூபாய் நோட்டை பஸ் கண்டக்டர் போல் மடித்து பெட்டி ஓரத்தில் செருகி பாக்கி சில்லறை கொடுத்துவிட்டு நெக்ஸ்ட் என்று பெட்டியில் நாணயத்தால் தட்டினார். நடவுக்கு வெதை நெல் எடுக்க கடன் கேட்டிருக்கங்கப்பா என்றார் நாலனாவுக்கு ஜோசியம் போதாத முந்தையவர். மேல் விவரம் வேணும்னா 1 ரூபாய் அட்வான்ஸ் வச்சுட்டு டீலக்ஸ் ஜோசியம் பார்த்துக்கிறீங்களா? மேலே புலிவார் ரோட்டில் 10 நம்பரில் 10 மணிக்கு வந்தால் எல்லா பலாபலன்களும் சொல்கிறேன். அந்த விவசாயி அவசரமாக சின்ன கடை வீதி வரை போயிட்டு வரப்போ வரங்க என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார். இரு ராஜி, முடிக்கிற சமயம்தான், என்ன திகச்சு போய் யோசிக்கிற? என்னவோ நீங்கள் பெரிய கடை வச்சிருக்கிறதா நினச்சேங்க. மூலதனம் இல்லாத பெரிய கடை, 1 மணி நேரத்துக்கு 20 பேர்த்துக்கு பார்த்துருவேன். 1 மாதத்துக்கு ரயில்வே ஆஃபீஸருங்களை விட அதிகமாக சம்பாதிக்கிறேன். லைட்டு போட்டு வெளிச்சம் கூட தேவையில்லை, விளம்பரம் இந்த போர்டு மட்டும்தான். ஜகஜோதியாக தெருவிளக்குங்க. கிராமத்துலேருந்து சரக்கு எடுக்க வர்றவங்க அத்தனை பேரும் ப்ரொஃபஸர் ராஜ்கிட்ட கையை காட்டிட்டு தான் போவாங்க. நல்ல செய்தியாக சொல்வேன், கெட்ட செய்தியை மறைக்க மாட்டேன். இரு, பத்மாவில் காஃபி சாப்பிட்டுட்டு போவோம் என்றவர், ராஜ் எங்கே உன் கையை காட்டு என்றார். எங்கிட்ட நாலனா இல்லைங்க என்றேன். அவர் என்னை அடிப்பட்ட பார்வை பார்த்து, பாத்தியா, உங்ககிட்ட காசு வாங்கினா உன்னால் ஆக வேண்டியது நிறையவே இருக்குது. என் கையை பார்த்து, பிரமாதமான தனரேகை உண்டு, உனக்கு வாய்க்க போகிற பெண்ணால் சௌபாகியங்கள் உண்டு, இதெல்லாம் எங்கே எழுதியிருக்கு? சீரோ படிச்சிருக்கியா? இது ஒரு அற்புதமான சாஸ்திரம். கைரேகையில் மேடுகள்லையும் விரல்கள்லையும் உன் வாழ்க்கையே எழுதியிருக்கு. இந்த பாரு, இது சந்திரமேடு, கற்பனா சக்தி, குழந்தைகளுடைய எண்ணிக்கை 3, படுக்கையில் மஜா பண்ணுற திறமை எல்லாம் இங்கிருந்து தெரியுது தெரியுமா? நான் கையை வேகமாக பின்வாங்க முயன்றேன். இது ஜூபிட்டருக்கு உண்டான மேடு, இது உனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, உனக்கு ஈகோ ஜாஸ்தி, நிறைய சாதிக்கணும்னு வெறி இருக்குல்ல? ஆமாங்க என்றேன். என்ன சாதிக்க வேண்டும் என்பதுதான் சரியாக புரியாமல் உன் கையை தொட்டு பார்த்தே எத்தனையோ சொல்லலாம். இது உழைக்கிற கை, மிருதுவான கை, பெண்ணுடைய கை. இது இந்த கை படம் போடும், வாத்தியம் வாசிக்கும், கிரிக்கெட் நல்லா ஆடுமா? நான் சொல்கிறதுல நம்பிக்கை இல்லைல்ல, உருப்படியாக ஏதாவது சொல்லுங்கள். ஆவார மாதிரி ராஜ்குமார் படம் இன்னொரு முறை பார்க்க சில்லற வரும், கெமிஸ்ட்ரியில் 90 மார்க் வரும், இப்படி ஏதாவது சொன்னால் நடந்தால் நம்புகிறேன். அவர் என் கட்டை விரலை இப்போது ஆராய்ந்து கொண்டிருந்தார். அந்த தொடுகையிலேயே ஒரு நளின நாசுக்கு இன்னும் கொஞ்சம் தொடலாம் போல இருந்தது. என்ன என்னவோ எண்ணிக்கை கொடுத்தார், காகிதத்தில் கணக்கு போட்டார். நிறைய வில் பவர்ப்பா உனக்கு. சரி, உனக்காக ஒரு விஷயம், இந்த வாரம் நடக்க போகிற விஷயம் சொல்கிறேன். உன் வீட்டு விலாசம் என்ன? 197 கீழ சித்திர வீதி, கூட்டுனா 8 வருது. பரவாயில்ல, இந்த விலாசத்துக்கு வியாழக்கிழமை ஒரு பொண்ணு உன்னை தேடிட்டு வரும். அவள் பேர் ஐ எழுத்துல ஆரம்பிக்கும். அந்த பொண்ணு எதுக்கு என்ன தேடிட்டு வரணும்? வர்றப்ப நீயே கேட்டுப்பாரு. வியாழக்கிழமை காலேஜிலேருந்து திரும்பிய போது பாட்டி, புது சகவாசம் எல்லாம் வராப்பில் இருக்குது, உங்கள் அப்பாவுக்கு லெட்டர் போட்டுமா? பாட்டி என்ன சொல்கிற? யாரோ ஜெயந்தியான் திம்சு கட்ட மாதிரி ஒரு பொண்ணு உன தேடிண்டு வந்தது இல்லைன்னு சொல்லிட்டேன். பாட்டி, எனக்கு எந்த ஜெயந்தியையும் தெரியாது. உன் பேர் சொல்லி ரங்கராஜு இருக்காரான்னு கேட்டுது. எனக்கு சட்டென்று பொறி தட்டியது. ப்ரொஃபஸர் பெருமாள்ராஜ் சொன்ன பெண் என்னவா காகிதத்தில் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கா? நீ போகிற போக்கே சரியில்லை, கெட்ட சகவாசம், சிகரெட் குடிக்கிற தத்தாரி பசங்களோட சினிமா போகிற, கேட்கவே நன்னா இல்லை. பாட்டி, இதெல்லாம் சொல்லியாச்சு, அந்த பொண்ணு என்ன ஏதுன்னு விசாரிக்காம உனக்கு அந்த பொண்ணை தெரியுமா தெரியாதா? நிச்சயம் தெரியாது. அப்புறம் ஏன் உன்னை தேடிட்டு வரணும்? விசாரிக்கிறேன். ஒன்றும் வேண்டாம், உனக்கு சம்மந்தம் இல்லைன்னா உடனே வெட்டிடணும், அலையறாளுங்க கிடந்து. இந்த காகிதம் இருக்கா, கிழிச்சு போட்டேன், நல்ல காரியம் பண்ணேன் என்றேன் ஏமாற்றத்துடன். நல்ல வேலை, நாளாகத்தான் கிழித்து குப்பை தொட்டியில் போட்டிருந்தாள். ஒட்டி பார்த்ததில் ஒரு ஸ்ரீனிவாச நகர் அட்ரஸ் எழுதியிருந்தது. சேர்மன் வீட்டை தாண்டி ரயில்வே கேட்டுக்கு அந்த பக்கத்தில் இருந்தது அந்த வீடு. ஸ்ரீனிவாச நகர் என்பது ஸ்ரீரங்கத்தின் முதல் புறநகர். வசதியுள்ளவர்கள் தனி வீடுகள் தோட்டத்தோடு கட்டிக்கொண்டு குடியேறிய முதல் காலனி. அந்த வீட்டு வாசலில் ஆர் காளிதாஸ் என்ற பெயர் பலகி இருந்தது. ஒரு பிரௌனி நாய் கட்டியிருந்தது. வராந்தாவில் ஊஞ்சல் போட்டிருந்தது. நிறைய செடி கொடிகளும் வாதாமரமும் மாமரமுமாக பச்சு பசேல் என்று இருந்தது. மல்லிகை பந்தல் இருந்தது, மஞ்சள் ரோஜா செடி இருந்தது, லட்சுமி சிலை தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தது. யாருப்பா ஜெயந்தின்னு? நீ யாரு? அந்த மாது, வா தம்பி உட்காரு என்று தம்ளரில் தண்ணீர் கொடுத்தாள். நடுத்தர வயது பெண்மணி. அவள் என்னை சந்தேகமாக கொஞ்ச நேரம் பார்த்தாள். ஜெயந்தி வர சொல்லியிருந்தாங்க, ரங்கராஜா கொட்டாயில படம் மாத்திட்டாங்களா? நான் விழிக்க ஜெயந்தி என்பவள் என்னை வந்து சந்தித்தாள். வா மாடிக்கு போலாம் என்றாள். எனக்கு பல்ஸ் எகிரியது. பெண்மணி, ஹரிதாஸ் ஓடிக்கிட்டு இருந்தது எடுத்துட்டாங்களா என்றாள். நான் யோசிக்க, இதெல்லாம் பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காத, கிறுக்கு இது, இந்த வீடே கிறுக்கு பட்டாலும் என்றாள் ஜெயந்தி. மாடியில்
தரையில் புலித்தோல் விரித்து தலை மட்டும் முழுசாக கோபமாக இருந்தது. வீட்டில் யாரோ வேட்டைக்காரர் போலும். மான் கொம்புடன் சுவரில் எட்டி பார்த்து கொண்டிருந்தது. அருகே மாட்டியிருந்தது நிஜ துப்பாக்கியா? ஜெயந்தி பாவாடை மேலா கணிந்திருந்தாலும் வாட்ட சாட்டமாக வயசு என்னை விட அதிகம், 20 மேல் இருக்கும். நிறைய நகை போட்டிருந்தாள். தங்கவளையல் எடுத்ததுக்கெல்லாம் சத்தம் பண்ணியது. என்னை உன்னிப்பாக பார்த்தாள். யார்கிட்டையும் சொல்லாதே என்றாள். என்ன, உனக்கு பெருமாளை எப்படி தெரியும்? எனக்கு கனெக்ஷன் புரிந்தது. அவர் தான் உன்னை அனுப்பிச்சாரா? ஆமாம், உன்னை பார்க்க சொல்லி செய்தி அனுப்பியிருந்தாரு. தினம் அவரை ட்ரெயினில் பார்க்குறியா என்றபடி தன் ரவிக்கையில் குத்தியிருந்த பேனா எடுத்து சரசரவென்று ஒரு காகிதத்தில் எழுதினாள். மால்கிட்ட கொடுத்துட்றியா? இந்த பைத்தியக்கார வீட்டில் ஒரு வாரம் தாங்காதுன்னு கண்டிஷனாக சொல்லிடு. நல்லா இருக்கேன்னு சொல்லு. அவருக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு. கக்கூஸ் கூட தனியாக போக விட மாட்டேங்கிறாங்கன்னு, கல்யாணத்துக்கு மும்முரமாக ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு சொல்லு. சொல்லு, இதை எப்படியாவது அவர்கிட்ட சேர்த்துடு. உனக்கு பெருமாள் ராஜா எப்படி தெரியும் என்றேன். அது பெரிய கதை. கைரேகை பார்க்கத்தான் முதல்ல போனேன். கையை தொட்டுட்டு உள்ளத்தை தொட்டுட்டாரு. அப்புறம் சொல்கிறேன் என்று கண் சிமிட்டினாள். எனக்கு பெருமாள் மேல் பொறாமையாக இருந்தது. பெருமாள் பெரிய ஆளுதான் என்றேன். அவள் அந்த கடிதத்தை என்னிடம் கொடுக்கும்போது ஜெயந்தி என்று குரல் கேட்டது. ஐயோ வந்துட்டான் அப்பன், பாடம் படிக்க வந்ததா சொல்லு, பயப்படாத சமாளிக்கலாம் என்றாள். மரப்படிகளில் ஏறி வரும் சத்தம் கேட்டது. காலடி ஓசையே அதட்டலாக இருந்தது. ஜெயந்தி என்ன பேச்சு குரல் கேட்குது? அவர் லெக் அம்பையர் மாதிரி தொப்பி வைத்திருந்தார். பெரிசாக மீசை. என்னை கண்களால் பதம் பார்த்தார். யார் பண்ணி? நைனா, இது வந்து கிளாஸ்மேட் உஷாவுடைய தம்பி, நோட்ஸ் கொடுக்க வந்திருக்கான். சுற்றுமுற்றும் பார்த்தார். சுவரில் மாட்டியிருக்கும் துப்பாக்கியை பார்த்தார். 10 அதை பிரயோகிக்கும் உத்தேசம் கண்களில் தெரிந்தது. ஏய் பக்கெட் சாம்பார், தயிர் வடை, யார் அனுப்புனது? உண்மை சொல்லு. நான் அவளை பார்த்தேன். கிடைத்த சின்ன சந்தர்ப்பத்தில் சொல்லாதே என்று சைகை செய்தாள். அவர் என்னருகே வந்து காலரை பிடித்தார். லொக் லொக் என்றேன். யாரையாவது ஏதாச்சும் பார்க்குறேன்னு தெரிஞ்சுது சுட்டு போட்டு மாந்தலை பக்கத்தில் மாட்டிடுவேன். உனக்கும் தான். கையில் என்ன காகிதம் கொடுத்தாளா? இல்லைங்களே, பஸ் டிக்கெட்டு காலாவதியானது. கையை காட்டு. காட்டினேன். பையை காட்டு. காட்டினேன். நைனா, ஆனாலும் நீங்கள் மோசம். இந்த பையனை பார்த்தா எத்தனை சாது. பின்ன எதுக்கு வந்த? ஜெயந்தி மேல் பரிவு வந்து விட்டது. அவள் என்னை அழுத்தமாக பார்த்த பார்வை பொய் சொல் பொய் சொல் என்று கட்டளையிட்டது. சொல்கிறேன்ல, எங்கள் அக்கா ஜெயந்தியோட கிளாஸ்மேட்டு. இப்போ என்ன பண்ணுது உங்கள் அக்கா? மேற்கொண்டு படிக்கலை, வீட்டில் வீணை கற்றுக்கிட்டு இருக்கா. அவள் தான் பிறந்த நாளைக்கு கூப்பிட்டு வர சொன்னான். இஷ்டத்துக்கு சுற்றினேன். எனக்கு அக்காவே கிடையாது. ஜெயந்தி ஊட்டை விட்டு வரமாட்டான்னு சொல்லு. வேணும்னா உங்கள் அக்கா வந்து பார்த்துக்கிட்டோம். பொம்பளைங்க உன் மாதிரி தயிர் வட பசங்கள்லாம் பரவாயில்ல. நீ ஐயங்கர் தானே? யாரோ பேமானி பையனை பார்த்து வச்சுருக்கா. சொல்ல மாட்டா, அழுத்தக்காரி. நைனா என்றால் அதட்டலாக. நான் நோட்ஸ் கொடுக்க வந்தேன். ஆமாம். எந்த தெரு? தெற்கு அடைய வளைஞ்சான். மாற்றி சொன்னேன். அங்கே கண்டாக்டருக்காரே அந்த ஊடா பக்கத்தில் என்றேன். தன் மகளை கடுமையாக பார்த்தார். இது ஓடுகாலி, எப்படி செல்லம் கொடுத்து ராஜாத்தி மாதிரி வளர்த்தேன் தெரியுமா? ஒரே பொண்ணு, ஆய் வேற சரியில்லை, அரைக்கிருக்கு. அவர் சென்றதும் நான் மூச்சு விட்டேன். ஜெயந்தி சாரிடா என்று என் தலையை மார்போடு அணைத்து நல்ல வேலை சமாளிச்ச. லெட்டரை என்ன பண்ண என்றாள். நான் வாயிலிருந்து எடுத்து காட்டினேன். வேற எழுதி கொடுத்துரு. கன்னத்தில் முத்தமிட்டாள். ஆமாடா என்றேன். மறுதினம் ரங்கு கடையில் எப்படி இருந்தது? ஜில்லுன்னு இருந்தது. வாசனையா உதப்பட போற. மஞ்சள் சட்டையும் மாட்ட போறான். அந்தாள் காளிதாஸ் யார் தெரியுமா? கள்ளுக்கடை குத்தகக்காரன். நுங்கு சீவிராப்பில் சீவிடுவான். நான் முட்டாள் இல்லை ரங்கு, தெற்கு வடையாவளையஞ்சான்னு தப்ப விலாசம் சொல்லிட்டு பேர் கூட சொல்ல. அவ அப்பனால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? பைத்தியக்காரா, அந்த பொண்ணு உங்காத்துக்கு வந்ததா இல்லையா? ஆமா. அவளை வேவு பார்த்துருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஆமாடா, சொல்லாத, எனக்கும் பாத்ரூம் வருது. மனசாட்சி தலையடித்ததை ஆர்வமும் பொறாமையும் வென்றுவிட அந்த கடிதத்தை படித்தும் விட்டேன். என் தெய்வமே, புதன்கிழமைக்காக காத்திருப்பேன். வரவில்லை என்றால் என்னை மறந்து விடவும், இறந்து போவேன். மறுதினம் லால்குடி பாசஞ்சரில் பெருமாள் ஆவலுடன் எனக்கு காத்திருந்தார். வண்டி பிளாட்ஃபாரத்தில் நிற்பதற்குள் ராஜி வா இங்க என்று அனைவரும் திருப்பி பார்க்கும்படி கூப்பிட்டார். நான் வண்டியில் ஏறிக்கொண்டதும் ஹாத்தியா ஜெயந்திய, என்ன சார் விவகாரம் இப்படின்னு சொல்லியிருக்க வேண்டாமா? வெட்டி வம்புல மாட்டி விட்டுட்டீங்க. ஏன், என்னாச்சு? அந்த ஆளு கோவக்காரர், துப்பாக்கியை தூக்கிட்டாரு. அவ என்ன சொன்னா? நான் கடிதத்தை இங்கும் அங்கும் பார்த்து விட்டு கொடுத்தேன். தப்பிச்சது தம்பிரான் புண்ணியம். இனிமே இந்த தூது வேலைக்கெல்லாம் என்னை பயன்படுத்தாதீங்க. தேங்க்ஸ் ராஜி, இந்த உதவியை என்னைக்கும் மறக்க மாட்டேன். இனிமே எங்களால் உனக்கு எந்த தொந்தரவும் வராது. ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? தெரியும், என்னையும் அந்த பொண்ணையும் பொருத்த முடியலையேன்னு கேட்ப. அதான் லவ். அப்புறம் புரியும், அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். எந்த யமனும் தடுக்க முடியாது. நீயும் தாலுகா ஆஃபீஸ் வரியா? ஆளை விடுங்க சார். புதன்கிழமை செயின்ட் ஜோசப்பில் அரை நாள் வாராந்திர லீவு. மத்தியானம் வந்ததும் ரங்கு கடையில் ஒரு அன்ரூல்டு வாங்க போன போது ரங்கு, நீ இன்னும் உயிரோட இருக்கியா என்றான். ஏன் ரங்கு, தெற்கு வீதியில் நம்ம சுந்தாச்சில்ல
மொட்டை கோபுரத்துக்குள்ள கடையில் உட்காந்துருப்பானே மஞ்சள் சட்டை போட்டுண்டு. ஆமாம், அவனை காளிதாசுடைய ஆட்கள் ஓட ஓட விரட்டி நாயடி அடிச்சிட்டாங்களாம். அப்புறம்தான் ஆள் மாறாட்டம் சீனிவாச நகர் பக்கமே போனதில்லன்னு மூதுரச்சப்பந்தான் விட்டாங்களாம். இப்போதான் ஒன்றை தேடிண்டு நாலு பேர் வந்தாங்க. பாட்டிக்கிட்ட கேட்டிருக்கான், விஷயம் தெரியாமல் ரங்கு கடைக்க அமைச்சிருக்கா. என்னையா, உன் 32 பல்லையும் பேத்து கைகால் எலும்பெல்லாம் முறிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஐயோ, நீ என்னடா கிருஷ்ண பரமாத்மாவா? எதுக்குடா யாரோ யாரையோ காதல் பண்ணட்டும், நீ தூது போகிற. தான் கெட்டதும் இல்லாமல் சந்திர புஷ்கரணியும் கெடுத்தானாங்கிற மாதிரி என்ன போட்டு ரெண்டு சாத் சாத்திட்டு போனாங்க. நல்ல வேலை அடையாளம் சொன்னேன்னா விட்டாங்க. சுந்தாச்சு மாட்டின்டான் பாவம். என்ன அடையாளம் ரங்கு? நீ தான் சொல்லியிருக்கியே உன் புது சிநேகிதனை பற்றி, மஞ்சள் சட்டை, கழுத்தில் பட்டாம்பூச்சிட்டை, தெப்ப குளத்தில் பக்கத்துலன்னு. ஐயோ, எதுக்குடா சொன்ன? இல்லாட்டா கொத்தா அள்ளி பிடிச்சி திருகிண்டே கேட்டால் எவனும் ஆண்டவனே காட்டி கொடுத்துட மாட்டானா? மஞ்சள் சட்டை போட்டிருந்தவன்லாம் அடிக்கிறானுங்களாம். ரொம்ப வலிச்சுதுடா, குரலே கம்மி போச்சே, தெரியல? எனக்கு உள்ளம் பதறியது. இந்நேரம் ப்ரொஃபஸர் காலி கிறிஸ்தவாளா, எரிப்பாளா, புதைப்பாளாடா? நான் மற்ற எதையும் யோசிக்காமல் பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடி மெயின் கார்டு கேட்டுக்கு டிக்கெட் எடுத்து தெப்பக்கழுத்தருகே ப்ரொஃபஸரின் ஆஸ்தான இடத்துக்கு ஓடினேன். காலியாக இருந்தது. அருகே 15 அடி தள்ளி ப்ரொஃபஸர் யோகேஸ்வரன் ஆரூட நிபுணர் என்று ஒருவர் நின்று விவசாயிகளுக்கு ரேகை பார்த்து சொல்லிக் கொண்டிருந்தார். ஐயா, இங்கே ப்ரொஃபஸர் பெருமாள் ராஜன்னு, அவரை புதன்கிழமையிலேருந்து காணலப்பா. ஏதாவது தகவல் தெரியுமா? யாரோ சொன்னாங்க. நான் மேலே கேட்க விருப்பமின்றி நொந்து போய் தொய்ந்து போய் தெப்பக்குளத்தின் பக்கத்து கட்டைச்சோரில் சாய்ந்து கொண்டு தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்தேன். அதற்கப்புறம் பெருமாளை நான் பார்க்கவில்லை. ஜெயந்திக்கு என்ன ஆச்சு விசாரிக்க ஸ்ரீனிவாச நகர் போக தைரியம் இல்லை. கால்வருட பரீட்சை முடிந்து மைக்கேல் மாஸ் லீவு விட்டிருந்தார்கள். ஒவ்வொரு முறையும் தெப்பக்குளத்தை கடந்து செல்கையில் அந்த வெற்றிடத்தை குற்ற உணர்ச்சியுடன் பார்த்து கொண்டுதான் செல்வேன். லீவு முடிந்து மறுபடியும் காலேஜ் போவதில் அசதியுடன் வருத்தமும் இந்த முறை இருந்தது. இப்போதெல்லாம் ஜன்னலோரம் சீட் கிடைத்தால் பட்டென்று உட்கார்ந்து விடுகிறேன். சீட்டாட்டத்தை கவனிப்பதில்லை. திருப்புகழ் பஜனை ட்ரெயினில் ஏறுவதில்லை. வியாபாரிகளும் பிச்சைக்காரர்களும் வண்டி தாவி கொண்டிருக்க அவர்களை கவனிப்பதை நிறுத்திவிட்டேன். நான் உண்டு, என் படங்கள் உண்டு. லால்குடி பாசஞ்சர் எனக்கு பொலிவிழந்து விட்டது. ஒரு முறை, ஐயா சிறு பெண் ஏழையன்பால் மனமிறங்காதா என்று ஒரு பிச்சைக்கார சிறுமியின் கணீர் பாடலும் அவள் தோளில் கைவைத்த பிச்சைக்காரனும் என் கவனத்தை கவர்ந்தார்கள். காரணம், அவனும் அந்த பெண்ணும் தன் ஏழ்மைக்கு பொருத்தமில்லாத சட்டை அணிந்திருந்தார்கள். மஞ்சள் சட்டை. இங்கே வாயா, இந்த சட்டை யார் கொடுத்தாங்க? உங்கள் மாதிரி ஒரு சீமானுங்க, பெரிய மனுஷங்க. முன்னெல்லாம் நெதம் இந்த வண்டியில் தான் வருவாங்க. ரேக பார்க்குறவர் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு 6 சட்டை மஞ்சள் கலரில் கொடுத்தாருங்க என்று அடுத்த பெட்டிக்கு தாவினாள். நான் இதன் முழு அர்த்தம் புரியாமல் திகைத்து கொண்டிருக்க ரங்கராஜி என்று குரல் கேட்டு திடுக்கிட்டேன். ப்ரொஃபஸர் பெருமாள் ராஜ் முழுவதும் மாறியிருந்தார். மஞ்சள் சட்டை கிடையாது, கருநீல அரைக்கை சட்டை, கிராப்பை மாற்றி நேர் வகிடுத்திருந்தார். வெயில் கண்ணாடி அணிந்திருந்தார். கம்பெனி ரெப்பா இருக்கேன் ராஜி. சார் ரொம்ப பயந்துட்டேன், உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? தப்பிச்சேன்பா, ரவுடி பசங்க மஞ்சள் சட்டைங்களை துரத்தி அடிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டதுமே கம்ப்ளீட்டா அடையாளம் மாறிட்டேன். இப்போ என் பேரு ராஜ்மால். ஜெயந்தி பத்திரமா புள்ளம்பாடியில் இருக்குது, யாருக்கும் சொல்லாத. காளிதாஸ் ஆளுங்க இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு முறை வீட்டுக்கு வா, கொஞ்சம் கலப்பில் இருக்கு. பொண்ணு பிறந்தா ராஜின்னும் பிள்ளை பிறந்தா ரங்கராஜின்னு வைக்க போறேன். ரங்கராஜன் சார் என்றேன்.